ஹாய் மதுமிகா, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் இங்கிலீஷில் இருந்து தமிழ் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு செப்பரேட்டாக எந்த சாஃப்ட்வேர் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு நேம் 10 நேம் இருக்குது. இது வந்து நீங்கள் மொத்தமாக அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா, இப்போ இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் வழியாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், இன்னொன்று வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஒரு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மூணு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. ஸோ டெக்ஸ்ட்டு கேட்குது, டெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் டெக்ஸ்ட்டு, அடுத்து என்ன லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ இஎன் ரெண்டு லெட்டர் அடித்த போதும். தென் டார்கெட் லாங்குவேஜ் தமிழ். ஸோ டிஏ க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுறதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, எல்லா நேமே அக்யூரேட்டாக ஆகாது. ஸோ கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், நிருபன், வீராபாண்டி, வீரபாபு இதெல்லாம் வந்து கரெக்டாக ஆகலை. ஸோ வந்து ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து அக்யூரேட்டாக வராது, நம்ம ரீசெக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொன்று கூகுள் ட்ரான்ஸ்லேட். கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எந்த நேம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த நேமை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைட் சைடில் இருக்க கன்வெர்ட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே போய் தமிழ்ல சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக இப்படி பேஸ்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இப்போ நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோ ஃபுல்லாக பேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் இங்கே வந்து காப்பி ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி இருக்கலாம். இருந்த நீங்கள் இதை காப்பி பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி பண்ணக்கூடாது. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வைஸாக பேஸ்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 90%, 92, 95% உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக இதாகிடும். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க, உங்களுக்கு எரர் வர வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.